100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் சகோதரர் எம் ஆர் சேகரின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம். ராம்ஜி, விவரங்கள் என்ன? கரூர் மாவட்டம் தோரணங்கல்பட்டி மற்றும் குன்னம்பட்டியில் தனக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 22 ஏக்கர் நிலத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள், அதாவது பிரகாஷ் என்பவரின் மனைவி மற்றும் அவரது மகளை மிரட்டி மோசடியாக பத்திரப்பதிவு செய்துள்ளதாக கூறி மாங்கல் குச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த பிரகாஷ் அதாவது அந்த புகாரதாரர் பிரகாஷ் என்பவர் கரூர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளித்திருந்தார்கள். இது தொடர்பாக எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது சகோதரர் எம் ஆர் சேகர் உள்பட 7 பேர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு எம் ஆர் விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த மனுவை ஏற்கனவே கரூர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில், இந்த நிலையில தலைமறைவாக இருந்த எம் ஆர் விஜயபாஸ்கர் கேரளாவில் கைது செய்யப்பட்டார்கள். பின்னர் கரூர் நீதிமன்றத்திற்கு அவர் நிபந்தனை ஜாமீன் வாங்கி உத்தரவிட்டது. இந்த நிலையில தான் அவரின் சகோதரரான எம் ஆர் சேகர் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். இந்த மனு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணை கொண்டபோது ஏற்கனவே முன்னாள் அமைச்சரான எம் ஆர் விஜயபாஸ்கர் சகோதரருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று, அவருக்கு முன்ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைத்து விடுவார் என்றும், அவரை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டியுள்ளதால் அவரது அவரின் முன்ஜாமீனை தள்ளுபடி செய்வதும் என காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் உதயகுமார் நீதிமன்றத்தில் தெரிவித்தார்கள். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் சகோதரரான எம் ஆர் சேகரின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து இந்த உத்தரவு பிறப்பித்தாங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் சகோதரர் எம் ஆர் சேகரின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராம்ஜி.